வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு திடீர் உத்தரவு. அது என்ன உத்தரவு, என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான வேலை நேரத்தை அமைத்து தகுந்த சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும் என நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம், சென்னை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க தலைவர் ஜி ராஜேந்திரன் மற்றும் பொது மாநில செயலாளர் துரேஷ்குமார் போன்றோர் கூறியிருப்பதாவது, பொது விநியோக திட்ட நியாய விலைக்கடை வேலை நேரம் 25/2/2022 படி சுற்றறிக்கை வரப்பட்டுள்ளது. இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வேலை நேரம் மாறுதல் செய்ய கோரியும், மற்ற பகுதிகளிலும் வேலை நேரத்தில் அவர்கள் செய்த ஒரே மாதிரியான வேலை நேரத்தை அறிவிக்க வேண்டும், பணியாளர்கள் பாதிக்கக்கூடிய வகையில் உள்ளவற்றை போக்குமாறு கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் நடைமுறையில் இருப்பதால் பொதுமக்கள் எந்த நேரமும் எந்த கடைகளிலும் பொருட்களை பெறலாம் என்ற நிலையில் சிரமம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்கிறார்கள். மேலும் பயோமெட்ரிக் அமல்படுத்திய நிலையில் அனைத்து கடைகளிலும் உள்ள நிலையிலும் TNPDS என்ற கடைகளிலும் இருப்புத்தன்மை குறித்து அறிந்து கொண்டு பொருட்கள் வாங்கக்கூடிய ஏதுவான நிலை உள்ளது. பொருட்கள் சிரமமின்றி பொதுமக்கள் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நியாய விலை கடைகள் வெள்ளிக்கிழமைகள் விடுமுறையாக இருந்தாலும் நுகர்பொருள் வணிகக் கழக கிடங்குகளுக்கு வேலை நாளாக இருப்பதால் அன்று பொருட்கள் நியாய விலைக்கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதால் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சில பணியாளர்களை தவிர சுமார் 90% மேல் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் பணிபுரிய வேண்டிய நிலையில் அவர்கள் காலை 7:30 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் வீடு திரும்ப 8:30 மணி ஆகிவிடுகிறது. ஆகவே மொத்தம் 12 மணி நேரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மதிய இடைவெளி 2.5 மணி நேரம் இருக்கும் சூழ்நிலையில் 30 மணி நேரம் உணவு தவிர மீதி 2 மணி நேரம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது பணியாளர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் இடைவெளி நேரம் 1 மணி நேரமாக இருக்கும். பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் சரியாக 8:30 மணிக்கு வருவதற்கும் இரவு 7 மணிக்கு மேல் விற்பனை தொகையை எடுத்து செல்வதில் உள்ள இடர்பாடுகளையும் தவிர்க்க வேண்டும். மேலும் வேலை நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இருக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான வேலை நேரம் அமைத்திடவும் தகுந்த சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.